ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு பபிள் தமிழ் சேனல் வியூவர்ஸ். இன்னைக்கு ஒரு சூப்பரான மாநகர பேருந்து. எஸ், நம்ம ஊர்லேருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கிட்டிங்கன்னா மெரினா பீச் எப்படி போகிறதுன்றது நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் இன்னைக்கு நான் போக போகிறது மெரினா பீச்சுக்கு. என் கூட ஜாயின் பண்ணுங்கள். இப்போது நான் இங்கேருந்து சூஸ் பண்ணியிருக்கிற பஸ் பார்த்தீங்கன்னா 21G. இது என்ன வழியில் போகுதுன்னா, உங்களுக்கு தாம்பரம், குரம்பேட்டை, கிண்டி, கோட்டூர்புரம் திருவள்ளி டச் பண்ணி மெரினா பீச் போக போகிறோம். இந்த ட்ராவல் வீடியோ எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. எனக்கு முன்னாடி வேகமாக போயிட்டுருக்காருல, இவர் பேர் தான் அஞ்சுகோல் ஆறுமுகம். நம்மளுக்கு பஸ்ஸு கிடைக்குமா? போடா போ. ஓகே வியூவர்ஸ், இங்கே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நான் இந்த 21G பஸ் ஏறிட்டேன். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் மெயின் என்ட்ரன்ஸ்லேயே நின்னீங்கன்னா உங்களுக்கு எந்த பஸ்ஸாக இருந்தாலும் வந்து ஒரு 2 செகண்ட் நின்றுட்டு தாங்க போகும். உள்ளே போயிட்டு நீங்கள் அந்தந்த செக்ஷனில் பஸ் வரும்னு வெயிட் பண்ணாதீங்க. மெயின்லேயே நின்னீங்கன்னா உங்களுக்கு தேவையான பஸ்ஸு கண்டிப்பாக அவைலபிளாக இருக்குங்க. இப்போது இந்த கிளாம்பாக்கத்துலேருந்து வந்து ஊரை பார்க்கும் யூ-டர்ன் எடுத்தாச்சு. இங்கேருந்து ஆலந்தூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ரோடு தான். நம்ம தாம்பரம் வரைக்கும் ஆல்ரெடி நிறையவே பார்த்துருப்போம், அதனால் ரொம்ப டீட்டெயில்ஸ் தேவையில்லை. கிளாம்பாக்கத்துக்கு அடுத்ததாக பஸ் இப்போது நிற்க போகிறது வண்டலூர் ஜூ பஸ் ஸ்டாப்புங்க. இந்த பஸ் டிராவல் டிக்கெட்னு பார்த்தீங்கன்னா 78 ரூபீஸ், ரெண்டு பேருக்கு, ஒரு ஆளுக்கு 39 ரூபாங்க. அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது பெருங்களத்தூர் பஸ் ஸ்டாப். பெருங்களத்தூரில் பிரிட்ஜ் ஒர்க் மேக்ஸிமம் முடிஞ்சிடுச்சு. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இரும்புலியூர் பஸ் ஸ்டாப்பு. அங்கே ஆள் இறங்க வேண்டி இல்லைங்க. அதனால இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பஸ் உள்ளே என்டர் ஆகுறது தான் தாம்பரம் பஸ் ஸ்டாப். இந்த தாம்பரத்துலேருந்தும் 21G கட் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குங்க, அதனால் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது தாம்பரத்துலேருந்தும் பஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இப்போது பஸ் உள்ளே என்டர் ஆகிறதாங்க அறிஞர் அண்ணா பேருந்து நிறுத்தம், அதாவது தாம்பரம் செனட்டோரியம் பஸ் ஸ்டாண்டு. இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு பாலாஜாபாத், ஸ்ரீபெரும்புதூர், வேலூருக்கு எல்லாமே பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குங்க. தாம்பரம் செனட்டோரியம் தாண்டி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வரப்போகிறது குரோம்பேட்டை தாங்க. இப்போது பஸ் உள்ளே என்டர் ஆகிறது தான் குரோம்பேட்டை பஸ் ஸ்டாப்புங்க. இந்த ட்ராவலிங்கில் நல்ல நல்ல சாங்ஸாக கேட்டுட்டு வந்தேன். ட்ராவலிங்கும் ரொம்ப ஸ்பீடாகவே இருக்கும், எனக்கும் சூப்பராகவே என்டர்டைன்மெண்ட் ஆகிட்டு இருந்ததுங்க. இப்போ பஸ்ஸு குரோம்பேட்டையிலேருந்து வெளியே வந்துருச்சு. இப்போ நீங்கள் பார்க்கறது தாங்க குரோம்பேட்டை சரவணா ஸ்டோர்ஸ் பஸ் ஸ்டாப். இங்கேருந்து கிண்டியே பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர்ஸ். குரோம்பேட்டைக்கு அடுத்ததாக இப்போது பஸ் உள்ள என்டர் ஆகிறது தான் பார்த்தீங்கன்னா பல்லாவரம். எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்கறது தான் பம்மல், அனகாபுத்தூருக்கு எல்லாமே போகிறதுக்குண்டான வழி. இப்போது அடுத்ததாக பஸ்ஸு நிற்க போகிறது பல்லாவரம் பஸ் ஸ்டாப்புங்க. பல்லாவரத்துக்கு அடுத்ததாக இப்போது வரப்போகிறது ஏர்போர்ட் பஸ் ஸ்டாப்புங்க. கிளாம்பாக்கத்துலேருந்து நிறைய பேர் இந்த ஏர்போர்ட்டுக்கு வர்றதுக்கு பஸ் அட்ரஸ் கேட்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே இந்த 21G 70V பஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பஸ்ஸுந்தாங்க சொல்லணும். இப்போ பஸ் நிற்கிறது ஏர்போர்ட் பஸ் ஸ்டாப். இங்கே இறங்கினீங்கன்னா நீங்கள் மெட்ரோ வழியாகவும் கோயம்பேடு ஈஸியாக ரீச் பண்ணலாம். அதே நேரத்தில் பழைய வண்ணாரப்பேட்டை, தண்டையார்பேட்டை, விம்கோ நகர் வரைக்கும் உங்களுக்கு மெட்ரோ சர்வீஸ் அவைலபிளாக இருக்கும். அது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமாகவும் இருக்குங்க. அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தான் மீனம்பாக்கம் பஸ் ஸ்டாப்புங்க. மீனம்பாக்கத்துக்கு அடுத்ததாக கிராஸ் பண்ணி வரும்போது ஒரு ப்ளூ டாட் ஃப்ளைட் லேண்ட் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த ஆலந்தூர் பஸ் ஸ்டாப். இதை ஆசர்கானா பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. ஆசர்கானாலந்தும் இப்போ பஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ஆலந்தூர் வரைக்கும் ஸ்ட்ரெயிட் ரோடு தான். அதுக்கப்புறம் இந்த பிரிட்ஜு ஏறி நீங்கள் ஒரு டேர்ன் பண்ணி போகிறது தான் இந்த கிண்டிக்கு போகிறதுக்குண்டான வழி.
பிரிட்ஜு மேலே ஏறி ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா வர்றதான் உங்களுக்கு அசோக் பில்லர், வடப்பழனி, கோயம்பேடு எல்லாமே போகிறதுக்கு உண்டான வழிங்க. இப்போது அடுத்ததாக பஸ்ஸு நிற்க போகிறது தான் கிண்டி பஸ் ஸ்டாண்ட். கிண்டிக்கு அடுத்ததாக திரும்ப அதே மெயின் ரோட்டில் தாங்க வந்துட்டுருக்கு. செல்லமால் காலேஜ் தாண்ட உடனே ரோடு இப்போது ரெண்டாக பிரியுது. இதில் லெஃப்டில் போனால் சைதாப்பேட்டை போகிறவங்கெல்லாம் போகலாம். இந்த 21G பஸ் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு தாங்க போகும். இங்கே ரைட் ஹேண்ட் சைடு திரும்பின உடனே உங்களுக்கு வர்ற பஸ் ஸ்டாப்பு தாங்க சின்னமலை பஸ் ஸ்டாப். பஸ் இப்போ நிற்கிறது லிட்டில் மவுண்ட் பஸ் ஸ்டாப்பு, பக்கத்துலேயே இருக்கிறது சைதாப்பேட்டை கோர்ட்டுங்க. அதுக்கு அடுத்ததாக பஸ் இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டேர்ன் பண்ணி வந்து நிற்கிற இந்த பஸ் ஸ்டாப்பு தாங்க அண்ணா யூனிவர்சிட்டி பஸ் ஸ்டாப். அண்ணா யூனிவர்சிட்டி பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக உங்களுக்கு வர்றது தான் இந்த கேன்சர் இன்ஸ்டிடியூட் பஸ் ஸ்டாப்புங்க. இதுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது கிண்டி சிறுவர் பூங்கா. ஆப்போசிட்லேயே நீங்கள் வாக் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு பிர்லா கோளரங்கம் போகிறவங்கெல்லாம் போகலாங்க. அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க கோட்டூர்புரம் அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் பஸ் ஸ்டாப். அதுக்கும் அடுத்ததாக இப்போ பஸ் நிற்கிறதாங்க கோட்டூர்புரம் பஸ் ஸ்டாப். இந்த 21G பஸ்ஸு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான பஸ்ஸுங்க. இந்த ரூட்டே எப்போவுமே கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். கிண்டியிலேருந்து கோட்டூர்புரத்துக்கும் உங்களுக்கு ஷேர் ஆட்டோஸ் எல்லாமே நிறைய அவைலபிளாக இருக்கும். அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க நந்தனம் பஸ் ஸ்டாப். நந்தனம் பஸ் ஸ்டாப் முடிஞ்ச உடனே உங்களுக்கு பிரிட்ஜு வருங்க. பிரிட்ஜுக்கு கீழே வந்து ரைட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்றது தான் இந்த அடையார் கேட் பஸ் ஸ்டாப்புங்க. இதே ரோடு ஸ்ட்ரைட்டாக போக முடியாது, அதனால உங்களுக்கு இந்த பஸ்ஸை கொஞ்சம் திருப்பி தான் விட்டுருப்பாங்க. இந்த 21G பஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் பஸ் ஸ்டாப்லலாம் நின்று தாங்க இந்த மெரினாக்கு வருது. அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது காளியப்பா பஸ் ஸ்டாப்புங்க. காளியப்பாக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது ஸ்ருங்கேரி மடம் பஸ் ஸ்டாப்புங்க. இந்த ரோடு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கும்பொழுது லெஃப்ட் ஹேண்ட் சைடு கட் பண்ண இந்த இடம் தான் உங்களுக்கு மந்தவெளிக்கு போகிறதுக்குண்டான வழி. இதே ரோடு ஸ்ட்ரெயிட்டாக ஜஸ்ட் வாக்கிங்கில் போனாலே உங்களுக்கு மந்தவெளி பஸ் டிப்போ வந்துடுங்க. பஸ் இப்போது டுவர்ட்ஸ் மயிலாப்பூர் போகிற வழியில் தான் போயிட்டுருக்கு. இப்போ வரப்போகிறது மந்தவெளி பஸ் ஸ்டாப்புங்க. இந்த பஸ் ஸ்டாப் நீங்கள் இறங்கினீங்கன்னா இறங்கி ரைட் ஹேண்ட் சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு மந்தவெளி பஸ் டிப்போ வருங்க. பஸ் இப்போது லெஃப்டில் கட் பண்ணி டுவர்ட்ஸ் மயிலாப்பூர் தாங்க போயிட்டுருக்கு. இங்கே மயிலாப்பூர் ரைட் ஹேண்ட் சைடு கபாலீஸ்வரர் கோயில் இருக்குது. பஸ் இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் கட் பண்ணி விட்டுருக்காங்க. முன்னாடி மெட்ரோ ஒர்க் எல்லாமே நடைபெறுது. அது குறைஞ்சது ஒரு 2 இயர்ஸ் கண்டிப்பாக ஆகுங்க. அடுத்ததாக பஸ் நிற்கிறது மயிலாப்பூர் பஸ் ஸ்டாப். மயிலாப்பூர் பஸ் ஸ்டாப் தாண்டின உடனே உங்களுக்கு மயிலாப்பூர் சாய்பாபா கோயில் வருங்க. அது தாண்டின உடனே வர்ற இந்த பிரிட்ஜில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கட் பண்ணி தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இதெல்லாமே உங்களுக்கு தற்போதைக்கு உண்டான வழி தான். இப்போது நாகேஸ்வர ராவ் பார்க்கு தாண்டின உடனே ரைட்டு கட் பண்ணி நிற்கிறதாங்க லெஸ் பஸ் ஸ்டாப். லெஸ் பஸ் ஸ்டாப்லேருந்தும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கட் பண்ண உடனே உங்களுக்கு வர்றது தான் மயிலாப்பூர் விவேகானந்தர் காலேஜுங்க. விவேகானந்தர் காலேஜுக்கு அடுத்ததாக இப்போது பஸ் லெஃப்ட்டு கட்டாயி நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலை பஸ் ஸ்டாப்புங்க. திருவள்ளுவர் சிலை தாண்டி வரும்பொழுது உங்களுக்கு இங்கே அஜந்தா பிரிட்ஜில் ஒர்க் நடக்குது, பிரிட்ஜு மேலே ஏற முடியாது. அண்ட் இந்த பஸ்ஸும் பிரிட்ஜு மேலே போகாதுங்க, கீழே வந்து ரைட் திரும்பி தான் வரும். அப்படி வரும்பொழுது உங்களுக்கு வர்ற இந்த பஸ் ஸ்டாப்பு தாங்க எல்லோ பேஜஸ் பஸ் ஸ்டாப். அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது கல்யாணி ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப். இங்கே இறங்கினீங்கன்னா சிட்டி சென்டர் போகிறவங்களாம் போகலாங்க. இப்போது நம்ம டுவர்ட்ஸ் இந்த மெரினா பீச் கிட்ட வந்து ரீச் பண்ணிட்டோம். இதுதான் ஐஜி ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப்பு. அதுக்கு அடுத்ததாக இங்கே நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டேர்ன் ஆவர் தான் பார்க்குறீங்க. இப்போ நம்ம டெஸ்டினேஷன் வந்துட்டோங்க. இப்போ பஸ் நிற்கிறது குயின் மேரிஸ் பஸ் ஸ்டாப். இங்கே இறங்கினாலும் நீங்கள் பீச்சுக்கு போகலாம். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் விவேகானந்தர் இல்லம். பஸ் நிற்கிறது விவேகானந்தர் இல்லம் பஸ் ஸ்டாப்புங்க. அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது கண்ணகி சிலை பஸ் ஸ்டாப்புங்க. இதுக்கு பின்னாடியே இருக்கிறது தான் ட்ரிப்ளிகேட் MRTS ரயில்வே ஸ்டேஷன். ஓகே விவாஸ், நம்ம இப்போது மெரினா பீச் பஸ் ஸ்டாப் வந்து ரீச் பண்ணிட்டோம். இங்கே தான் இருக்குது உங்களுக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் நினைவாலயம் அண்ட் ஜே ஜெயலலிதா அவர்களோட நினைவாலயம். ஓகே விவாஸ், இப்போ நான் இறங்கிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேங்க.
ஓகே வியூவர்ஸ், கிளாம்பாக்கத்தில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே மெரினா பீச்சில் நான் ஃபினிஷ் பண்ணுறேன். நான் வந்த வழின்னு பார்த்தீங்கன்னா குரோம்பேட்டை, பல்லாவரம், கிண்டி அண்டு கோட்டூர் புறம் டச் பண்ணி மயிலாப்பூர் வழியாக இந்த மெரினா பீச் வந்து ரீச் பண்ணியிருக்கேன். நான் வந்த ட்ராவலிங் டைம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 hours ஆயிடுச்சு. 3:40 ஏறினேன், இங்கே 5:40 வந்து ரீச் பண்ணேன். இப்போது எப்படி உங்களுக்கு ஊர்லேருந்து இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்கன்னா மெரினா பீச் வருதுன்றது நல்லாவே புரிஞ்சிருக்கும். வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக நீங்கள் மெரினா பீச் வரதா இருந்தால் எப்படி சுற்றி பார்க்கலாம்? மெரினா பீச் வந்து வேர்ல்டு செகண்ட் பீச்சு. இந்த பீச் வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 பீச்சாக பிரிஞ்சிருக்கும். ஒன்று ஐஜி ஆஃபீஸ் கண்ணிக்கு சில பீச்சு, இன்னொன்று இந்த ஒழிப்பாளர் சில பீச்சு. ரெண்டு பீச்சுக்கு உண்டான வீடியோவுக்குமே நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். புதுசாக வர்றவங்க பார்த்து எடுத்துக்கங்க. இந்த வீடியோவை இதோட நான் ஃபினிஷ் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.